Welcome to the channel. So in the video, So, if you have a testbook.com, you can check mock test available. One year subscription is $399. So, if you have a discount, you can get a BV10 coupon. You can get a 30% discount. So, you can purchase the link and the discount coupon in the description. So, if you have a test, you can use it. So, if you have a test, you can use it. சரி ஓகே இப்போ அந்த மிஸ்டேக்ஸ் கொடுவோம் நான் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது சோ ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸோட மைண்ட் செட் அந்த பேங்க் எக்ஸாம் உள்ள வந்தேனே எப்படி இருக்கும்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல தான் வர போகுது நம்ம இன்னும் ப்ரிலிம்ஸே பாஸ் ஆகல ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் பாஸ் ஆனோம்னா அந்த மெயின்ஸ்ல வந்து அந்த ஜெனரல் அவேர்னஸ் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் உள்ள வந்தேனே இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து அந்த ஜெனரல் அவேர்னஸ் சுத்தமா ஸ்டார்டிங்ல படிக்கவே இல்ல அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு மூணு எக்ஸாம் அப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிருச்சு அந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து ஒரு 10 நாளோ 12 நாளோ டைம் இருந்துச்சு அந்த 12 நாள்ல நான் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் படிச்சேன் வேற எதையுமே வந்து பாத்தீங்கனா படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல ஏனா 6 மாசத்தோட ஜெனரல் அவேர்னஸ் படிக்கணும்ட்டாங்க அப்படியே வந்து பாத்தீங்கனா என்னால ஒரு 3 மாசத்துக்கு மேல வந்து படிக்க முடியல சோ அதிகபட்சம் 3 மாசம் தான் படிச்சேன் அதுவுமே வந்து அந்த 3 மாசமே நிறைய குழப்பி விட்டுருச்சு சோ அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் அந்த ஆபிச்சுவரி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்குள்ள குழப்பங்கள் இந்த மாதிரி நிறைய குழப்பி விட்டுருச்சு அந்த 3 மாசத்துக்கு படிச்சத கூட கரெக்ட்டா போய் என்னால வந்து எக்ஸாம் எழுத முடியல ஆன்சர் போடுறப்ப நிறைய கன்ஃபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு மத்த செக்ஷன்ல என்னால ஒழுங்கா வந்து ஸ்கோர் பண்ண முடியல ஏன்னா முழுக்க முழுக்க ஜெனரல் அவேர்னஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன் மத்த எந்த செக்ஷனும் ஸ்கோர் பண்ண முடியல சோ அந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஜெனரல் அவேர்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் எக்ஸாமோட மேஜர் ஸ்கோரிங் பார்ட் அதனால அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு படிச்சோம்னா வேலைக்கு ஆகாது டெய்லி ருட்டீனா அதை படிச்சோம்னா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணிட்டு மத்த செக்ஷன்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ அதுக்கப்புறம் ருட்டீனா வந்து ஜெனரல் அவேர்னஸ் வந்து படிச்சேன் சோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜெனரல் அவேர்னஸ் படிக்கிறது ஒரு ருட்டீனா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க அப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த டைம்ல எக்ஸாம் வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் அவேர்னஸ் பத்தி ஒரு பயமே இல்லாம ஈஸியா போய் ஸ்கோர் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும் அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் எழுத போறதுக்கு ஒரு லாஸ்ட் 10-15 நாளைக்கு முன்னாடி ஜெனரல் அவேர்னஸ் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கணும் 6 மாசத்துக்கான ஜெனரல் அவேர்னஸ் ஜஸ்ட் ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டு மத்த செக்ஷன் எல்லாம் நீங்க நல்லா வந்து படிக்கணும் சோ அதுக்காக தான் சொல்றேன் ஜெனரல் அவேர்னஸ் டெய்லி வந்து படிங்க இப்ப இருக்க எக்ஸாம்ஸ்ல ரொம்ப டீப்பா வந்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்கறாங்க சோ அஃபேர்ஸ் க்ளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து நியூஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ அதெல்லாம் டீப்பா படிங்க டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல டெய்லி வந்து அதை ரெகுலரா படிங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்ல டெய்லி ஜெனரல் அவேர்னஸ் படிங்க ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறப்ப உங்களால் டிஸ்கவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு கூப்பன் கோடு இருக்கு ஸோ அதையும் வந்து கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே அடுத்த தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டண்டா படிக்கிறது நோட்டிபிகேஷனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் படிக்கிறது ஸோ இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ அந்த கிளர்க்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரட்டும் படிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த தப்பையும் வந்து பண்ணாதீங்க ஸோ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டாக படிப்பேன் திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்த்துட்டு வெறித்தனமாக வந்து ஒரே நாளில் 4 மார்க் 5 மார்க்லாம் போடுவேன் அடுத்து ஒரு 3 நாள் எதுவுமே படிக்க மாட்டேன் ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றுறது யூடியூப்ல வீடியோ பார்க்குறதுன்னு பார்த்துட்டு இருப்பேன் அப்புறம் திரும்பி படிப்பேன் இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டண்டாக படிப்பேன் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கொஞ்சம் வந்து டெய்லி மார்க் போடுவேன் ஸோ இந்த தப்பையும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க நோட்டிஃபிகேஷன் வருதோ வரலையோ டெய்லி வந்து அந்த மார்க் டெஸ்ட் போடுறது ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் டாபிக்ஸ்லாம் வந்து மறக்காது நீங்கள் இன்கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டு அந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு போயிடும் கால்குலேஷன் ஸ்பீடு அந்த பஸ்ல ஃபாஸ்ட் அப்ரோச் பண்ண ஸ்பீடு வராது நிறைய டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறந்தும் போயிடும் நீங்க ரெகுலரா வந்து மார்க் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அரித்மெட்டிக் டாபிக்ஸ்ல ஒரு டச் இருக்கும் உங்களுக்கு வந்து ஞாபகமும் இருக்கும் ஸோ அதனால எக்ஸாம் வருதோ வரலையோ அந்த மார்க் போடுறது டாபிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுலாம் ஒரு ருட்டீனா வந்து வச்சுக்கோங்க வரப்ப வரட்டும் ஸோ இப்பயுமே வந்து அந்த ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் எஸ்பிஐ பிஓ கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள வரதான் போகுது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருந்தே மார்க் டெஸ்ட் எல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க உங்களோட
அந்த ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஸோ இந்த ஆட்டிடியூடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணவங்க நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்காம அவங்க வாட்டுக்கு படிச்சுட்டே இருப்பாங்க, எக்ஸாம் வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூடு உள்ளவங்க தான் வந்து இதுவரைக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, இனிமேலும் வந்து அவங்க தான் கிளியர் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட அந்த என்ன சொல்கிறது அந்த ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ அடுத்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட்டே தேவை கிடையாது. நமக்கு வந்து யூடியூப்பில் இவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் வீடியோ இருக்குது, இதை போட்டோம்னாலே நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். ஸோ வந்து மாக் டெஸ்ட்லாம் போட மாட்டேன், யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பிடிஎஃப்லாம் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து சால்வ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களை பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனால் இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய மாக் டெஸ்ட் போட்டு அந்த டைமர் ஓட விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து அதிகமான ஸ்கோர் வந்து எடுக்க முடியும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பீடு நிறைய மாக் டெஸ்ட் போட்டிங்கன்னா தான் வரும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் மாக் நிறையா பேர் வந்து போட மாட்டாங்க, ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் டைம் ஆயிரும், இதுக்கு எதுக்கு உட்காந்து நம்ம அவ்வளவு நேரம் போட முடியாது கான்சென்ட்ரேஷனோடன்னு சொல்லிட்டு. நீங்க இங்கே வந்து மெயின்ஸ் மார்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா ரியல் எக்ஸாம்ல போய் மெயின்ஸ்ல உட்காரப்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா உங்களால வந்து உட்காந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் சொல்றேன் மெயின்ஸ் மார்க்கும் நிறைய எடுங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்கு 1 நாளைக்கு 3 நாள் கூட போடலாம், மெயின்ஸ் மார்க்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 மார்க் வந்து போட்டுட்டு அந்த மார்க்ஸை வந்து நல்லா வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாக் டெஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சீக்கிரமாக வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. எல்லாம் போட்டு ஏன் எல்லா டாப்பிக்கும் படிச்சு ஏன் ஸ்கோர் வர மாட்டேங்குதுன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகுதுங்கன்னு அர்த்தம். ஸோ அது எந்த இடம்னு கண்டுபிடிங்க. மெயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த குவெஸ்டின் வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து அந்த மாக் போட்டு நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த எபிலிட்டி வந்து உங்களுக்கு வரும். ஸோ நிறைய வந்து மாக் போடுங்க, சும்மா வந்து யூடியூப் வீடியோஸ் ப்ராக்டிஸ் பிடிஎஃப் நம்பி எக்ஸாம் போகாதீங்க. அதை மட்டும் நம்பி எக்ஸாம் போனீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதது. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வெறுத்த ஒரு ஆஸ்பிரண்ட் தான். என்னடாது இது எப்படி படிக்கிறது, படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இதில் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி வச்ச ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுற செக்ஷன். ஒன்ஸ் அந்த லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எதுவுமே வந்து தேவையில்லை, நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி குவான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு சயின்ஸ், அதை நீங்கள் கற்றுக்கணும். ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட ஐக்யூ பேஸ் பண்ணது அந்த பசல் சீட்டிங்லாம் கரெக்டாக உட்கார வைக்கணும். ஆனால் இங்கிலீஷ் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக நம்மளோட தமிழ் ஹிந்தி மாதிரி அது ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இருந்தீங்கனாலே போதும், அதில் வந்து கண்டிப்பாக அதிகமாக ஸ்கோர் பண்ணிடலாம். சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ்க்கு எதுவுமே படிக்க மாட்டான் ஆனால் இங்கிலீஷில் நிறையா ஸ்கோர் பண்ணுவான், ஏன்னா வந்து அந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ளூயண்ட்டாக இருப்பான், அதனால் வந்து நிறைய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான், ஈஸியாக அவனால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளும் அப்படி ஆகணும்னா நிறைய வந்து ரீட் பண்ணணும், நிறைய வந்து டெய்லி 1 ஹவர் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிங்கனாலே போதும், அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் நிறைய வந்து இந்த அடா கிரேடப்லாம் ஃப்ரீ குவிஸ்லாம் டெய்லி போடுவாங்க, அந்த குவிஸஸையும் 1 பை 1 டெய்லி வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்களே இங்கிலீஷில் ஓரளவு நல்ல ஸ்கோர் வந்துடும். ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களோட எப்படி சொல்கிறது ஒரு பிடிக்காத செக்ஷன் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஹை ஸ்கோரிங் கொடுக்குற செக்ஷனாக வந்து மாறும். நீங்கள் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டீங்கன்னா ஸோ அதுக்கான முயற்சியை வந்து எடுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ரீட் பண்ணுங்கள், நிறைய புது புது வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் வந்து நிறையா வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்த தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறது. ஸோ வந்து இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி கூட வந்து சொல்லலாம். அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை ஏதாச்சும் ஒரு சேனலில் வந்து பார்த்துட்டு என்னடா அது யாருமே வந்து நம்மளோட அட்டெம்ட்டுக்கு பாஸ் ஆக மாட்டோன்னே சொல்ல மாட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும். நம்ம வந்து மெயின்ஸ்க்கு அடுத்து படிக்கவே மாட்டோம், சரி ஓகேன்னு விட்டுருவோம். அப்புறம் திடீர் பாஸ், இந்த திடீர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆனதுக்கப்புறம் வந்து 10 நாள் தான் டைம் இருக்கும், மெயின்ஸ் பாஸ் ஆகுது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்போம், அந்த 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து irrespective of your attempts, so அந்த YouTube channel-ல சொல்றாங்க, நம்ம channel-லயுமே சொல்றேன், இந்த YouTube channel-ல சொல்றாங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு prediction, previous year cut-off வந்தது, vacancy வச்சு ஒரு prediction தான் கொடுப்பாங்களே தவிர யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரிக்கு அந்த ஸ்டேட்டுக்கு என்ன கட் ஆஃப் வரப்போகுதுன்னு சொல்லி யாருக்குமே வந்து எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அதனால் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் அட்டம்ஸ் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே மெயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, அது வந்து வேஸ்ட் ஆக போகிறதே கிடையாது. அடுத்து வர மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே யூஸ் ஆகும், அதில் நீங்கள் ஹை லெவல் சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வர மெயின்ஸ்க்கு அது யூஸ் ஆகும். எப்படினாலும் நீங்கள் ஒரு மெயின்ஸ் ஒரு நாள் எழுந்து தானே போகிறீங்க, மெயின்ஸ் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அப்போ போகிற ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்தோன்னே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் அட்டம்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சீக்கிரமாகவே வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த அஞ்சு தப்பை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணனால தான் எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி 1.5 வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இதில் அஞ்சில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, என்ன கூட சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வச்சுட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நன்றி.